ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வியூஸ் ஆஃப் விஜே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுசுக்கி ஈகோ 2021 மாடல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 7-சீட்டர் கார். இதுலேயே நம்மளுக்கு வந்து 5-சீட்டர் ஆப்ஷனும் இருக்குது. இந்த கார் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மல்டிபர்பஸ் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு கார்கோ வெஹிக்கிள், இன்கேஸ் நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு டெலிவர் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்கூலுக்கு பசங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு அதுமாதிரிக்கெலாம் இந்த வண்டியை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இந்த வண்டியோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஸ்வல் இந்த வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சின்ன ட்ரைவும் எடுத்துகிட்டு போக போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட் இதோட போனட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த போனட் அவ்வளோ ஹெவியாலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி ஹெவியாக இருக்கணும். சுசுக்கி காஸ்டில் நம்மளுக்கு பார்த்துருப்போம், ரொம்ப ஹெவியாக இருக்கும் அவங்களோட போனட்ஸ்லாம். ஆனால் இது அந்த அளவுக்குலாம் இல்லை. இங்கே நம்மளுக்கு ஒரு மேனுவல் ஸ்ட்ரட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், எங்கடா இங்கே இன்ஜினை காணும்னு சொல்லிட்டு. எனக்கும் ஃபஸ்ட் அந்த டவுட் இருந்துச்சு, எங்கடா இன்ஜின்னு. அப்புறம் தான் சொன்னாங்க, இன்ஜின் வந்து டிரைவர் சீட்டு கீழே கொடுத்துருக்காங்களாம். அப்போ இங்கே என்னடா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு எப்பவும் போல் ரேடியேட்டர் அதெல்லாம் தான் கிடைக்குது. சரி வாங்க, போய்ட்டு இன்ஜின் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சொல்கிறேன், இங்கே இன்ஜின் இல்லை, ஸோ இங்கே நம்மளுக்கு சவுண்ட் இன்சுலேஷன் கொடுக்கவே தேவையில்லை, அதனால் இவங்க கொடுக்கல. இப்போ நம்ம இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த போனட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்லோப்பியான போனட்டாக தான் இருக்குது. நம்ம ரெகுலராக கார்ஸில் பார்க்குற மாதிரி ரொம்ப நீட்டாக வர மாதிரி அப்படிலாம் இல்லை. டக்குன்னு இதோ இங்கேருந்தே என்னால் வந்து இங்கே கிளாஸை தொட முடியும், அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ட்டான போனட் தான் இது. இப்போ நம்ம கிரில்லை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு ஆல் பிளாஸ்டிக் கிரில் தான், பிளாக் பிளாஸ்டிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த சென்டரில் மட்டும் குட்டியாக ஒரு சுசுக்கி லோகோ குரோமில் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மட்டும் என்னை லைட்டாக டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. ஆனால் இந்த காரோட ப்ரைஸ்க்கு நம்ம அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது. இப்போ இந்த காரில் நம்மளுக்கு என்ன ஹெட்லாம்ப் செட்டப் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜனில் தான் இந்த ஹெட்லாம்ப் செட்டப் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் நம்மளுக்கு ஒரு ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குல்ல, இது வந்து காரில் டிஃபால்ட்டாக கிடைக்காது. ஆஃப்டர் மார்க்கெட் இந்த காரோட ஓனர் ஃபிக்ஸ் பண்ண ஃபாக் லேம்ப்ஸ் தான் இதெல்லாம். இங்கே நம்மளுக்கு பம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப மேசிவாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக கார்ஸில் இவ்வளோ பெரிய பம்பர்ஸ் பார்க்க மாட்டோம், இது கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த பம்பர். இந்த காரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏர் இன்டேக்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த காருக்கு ஏர் தேவை தான் கூலிங்காக, அதனால் நிறையவே ஏர் இன்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப விசிபிளாகவே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம் வாங்க. சைட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காரோட கீயை பற்றி பார்த்துடலாம். இதான் இந்த காரோட கீ, அவ்வளோதான். ஆனால் இந்த காரோட ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு ரிமோட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் அந்த ரிமோட். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு லாக் அண்ட் லாக் ஃபங்க்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹசார்ட் சுவிட்சை வந்து நம்மளை ரிமோட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட லென்த்தை பற்றி பார்த்தோம்னா, இது 3.6 மீட்டர் லென்த் அண்ட் ஹைட் பார்த்தோன்னா 1.8 மீட்டர் ஹைட். ரொம்பவே ஹைட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்த ரியர்வியூ மிரர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் ரியர்வியூ மிரர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங்கை நம்ம மேனுவலாக தான் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டயர் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா, இது ஒரு 155/65 ஆர் 13-இன்ச் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மினி வேனுக்கு 13-இன்ச் டயர்ஸ் ஓகேன்னு தான் சொல்லணும். இங்கே நம்மளுக்கு அப்புறம் அலாய்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல, நம்ம கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கவும் முடியாது. நம்மளுக்கு இங்கே வீல் கேப்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனாக இருக்குது. இந்த வீல் கேப்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு டோர்ஸ்லாம் பார்த்தோம்னா, ஒரு பிளாக் ஃபினிஷில் ஒரு சும்மா கிளாசிக்கான டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரியர் டோர் பார்த்தோன்னா ஒரு ஸ்லைடிங் டோர் தான் கிடைக்குதுங்க. நம்மளுக்கு டோர் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ என்ட்ரிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது. இங்கே நம்மளுக்கு டாப் லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு இந்த ஹோல்டர் எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் தான், இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டாக்காக கிடைக்காது இந்த வண்டியில். இந்த காரோட ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எப்போவுமே சுசுக்கி காரில் லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஃபியூல் டேங்க்கை பார்ப்போம். ஆனால் இந்த காரில் மட்டும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில், அதுவும் டிரைவர் டோருக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா, இது ஒரு 40 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் இது வந்து பெட்ரோல் இன்ஜின் தான், அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ 40 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் இது ஹோல்ட் பண்ணும். இப்போ நம்ம ரியர் ப்ரெசன்ஸ் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
இந்த ரியர் ப்ரெசன்ஸில் நம்மளுக்கு ரியர் கிளாஸ் பார்த்தோன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லேயே நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த காரில் வந்து நம்மளுக்கு விண்டோஸ் அந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு ஏரியாவே ஃபீல் பண்ணும், ரொம்ப ஒரு ரூமியாலாம் ஃபீல் பண்ண முடியாது இந்த காரில். இங்கே நம்மளுக்கு டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே. அண்ட் எல்இடிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்ம கண்டிப்பாக. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜனில் ஒரு ரொம்ப சிம்பிளான ஓல்டு ஸ்கூல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு சுசுக்கி லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈகோக்கான பேஜிங் இங்கே இருக்குது. இந்த காரில் வேரியன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, அதனால் ஸோ வேரியன்ஸ் பேஜிங் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து அடிஷ்னலாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுது. அண்ட் இந்த காரில் வந்து நம்மளுக்கு டீஃபால்ட்டாக வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைக்குது. அண்ட் கேமரா மட்டும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுது. இப்போ பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தோன்னா சுசுக்கி நம்மளுக்கு எல்லா ப்ரைஸ் பட்ஜெட்லேயுமே நம்மளுக்கு இங்கே ஹைட்ராலிக் பூட்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லணும். இது ஒரு 4 lakhs கார் தான், இதுலேயுமே நம்மளுக்கு ஹைட்ராலிக் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ இந்த காரில் 7-seater காருன்றதுனால நம்மளுக்கு பின்னாடி 2 seats கிடைக்குது. அதை ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பூட் ஸ்பேஸ்னு பார்த்தோன்னா ஒரு 400 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இதில் கிடைக்கும். ரொம்பவே மேசிவ்னு சொல்லலாம். இது ஒரு லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் டெலிவர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எங்கடா ஸ்டெப்னின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்மளுக்கு போல்ட் இருக்குல்ல, இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளேட்டை லிஃப்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஸ்டெப்னி ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படியே டேரெக்டாக போய்ட்டு நம்ம மற்ற காசு மாதிரி ஃப்ளோர் மேட்டை லிஃப்ட் பண்ணி ஸ்டெப்னியெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த காரோட எக்ஸ்டீரியர் அவ்வளோதான். காரோட எக்ஸ்டீரியர் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ரொம்ப பெரிய ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது. சரி, இப்போ இன்டீரியர் போய்ட்டு இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். உங்களை நான் இன்டீரியரில் பார்க்குறேன். இப்போ நம்ம இந்த காரோட இன்டீரியருக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் ரோ ஆஃப் சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இந்த ஃப்ரண்ட் டோரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு லாக் அண்ட் லாக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர் ஓப்பனர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு வேனில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. காரில் பார்க்குற ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த காரோட ஓனர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் பவர் விண்டோவாக இதை மாற்றிருக்காரு. இதில் நம்மளுக்கு வந்து மேனுவல் தான் கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து இவர் பவர் விண்டோவை மாற்றிருக்காரு. இது வந்து டிரைவர் சைட் பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ், இது வந்து பேசஞ்சர் சைட் பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ். இந்த காரில் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா அனலாகில் ஒரு ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்னதாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேயில் என்னென்னலாம் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபியூல் காஸ்ட் மட்டும்தான் இதில் கிடைக்குது. வேறு எந்த ஆப்ஷன்ஸும் இதில் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த காரில் ஹசார்ட் சுவிட்ச் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங்க்கு மேலே இங்கே கொடுத்துருக்காங்க ஹசார்ட் சுவிட்ச். இந்த காரில் நம்மளுக்கு சென்டரில் 2 boxy ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஏசிக்கான கண்ட்ரோல்ஸும் இருக்குது. இந்த காரில் நம்ம 5-seater இன்கேஸ் எடுத்தோன்னா அதில் நம்மளுக்கு வித் ஏசி அண்ட் வித்தவுட் ஏசின்னு 2 options இருக்குது. 7-seater ஏசி ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. இந்த காரில் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஆடியோ சிஸ்டம்ஸ் எதுவுமே கிடைக்காது. இந்த காரோட ஓனர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு 7-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ரிவர்ஸ் கேமராவோட வியூவும் இதில் தான் கிடைக்குது, வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு கிடைக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு 12-volt சாக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளவ் பாக்ஸோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் பாக்ஸியான ஏசி வென்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹெட்லாம்ப்க்கான லெவலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சும் இங்கே இருக்குது. நம்மளுக்கு இங்கே சின்னதாக ஒரு லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பழைய டிசைனில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் நம்மளுக்கு மேனுவலே அட்ஜஸ்ட் பண்ணுற ரியர் வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டிரைவர் சைட் பார்த்தோன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. அட்லீஸ்ட் ஒரு டிக்கெட் கலெக்டராச்சும் கொடுத்துருக்கலாம், ஆனால் இங்கே நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. பேசஞ்சர் சைட் பார்த்தோன்னா அங்கேயும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. இங்கே நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த காரில் நம்மளுக்கு என்ன கியர் பாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இது ஒரு 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான். இந்த காரில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் இங்கே நம்மளுக்கு ஒரு ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ரியர் சீட் போய்ட்டு அங்கே இருக்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என்ட்ரி ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ரியர் டோரில் பார்த்தோன்னா நம்மளுக்கான லாக் அண்ட் லாக் ஃபங்க்ஷன் இங்கே தான் கொடுத்துருக்காங்க பழைய டிசைனில். அண்ட் நம்மளுக்கான டோர் ஓப்பனர்ஸும் இங்கே தான் கிடைக்குது. இதை நம்ம இப்படி இழுத்துட்டு ஒரு ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணால் தான் டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது டோர்ஸ். அப்புறம் இங்கே நம்மளுக்கு விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கிடைக்குது. இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஓகே, தேவையான ஒன்று தான் அது. அப்புறம் இந்த காரோட சீட்டில் இருக்க கவர்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டது தான். இந்த காருக்கு சீட் கவர் எதுவுமே வராது. அந்த சீட் கவரில் நம்மளுக்கு இங்கே 2 magazine holders கிடைக்குது. அப்புறம் இந்த சீட்டை பற்றி பார்த்தோன்னா
இங்கே இது கொடுத்துருக்காமலே இருந்திருக்கலாம் இவங்க இந்த ஹெட்ரெஸ்ட்டு ரெண்டு பக்கமும், சென்டருக்கு எதுவுமே கிடைக்கல. அண்ட் டிரைவர்ஸ் பேசஞ்சருக்குமே நம்மளுக்கு ஃபிக்ஸடான ஹெட்ரெஸ் தான் கிடைக்குது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ இந்த சீட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து இந்த சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் டிசைன் பண்ணலை இந்த சீட்ஸு, ஆனாலுமே உட்காரத்துக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நம்மளுக்கான நீரும் பார்த்திங்கன்னா ஓகே நல்லாவே இருக்குது. அப்புறம் அண்டத்தை சப்போர்ட் சுத்தமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பசங்க உட்காரத்துக்கு, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கூல் பசங்களெலாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு இந்த சீட் கரெக்டாகவே இருக்கும். அண்டத்தை சப்போர்ட்லாம் அவங்களுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ ஹெட்ரூம் பார்த்தோன்னா ஹெட்ரூம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பின்னாடி போயிட்டு அந்த தேர்ட் ரோ ஆஃப் சீட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். இப்போ நான் எப்படி உட்காந்துட்ருக்கேன்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கான ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா தலை முட்டுது தான் ரூஃபில், ஹெட்ரூம் சுத்தமாக கிடைக்கல. லெக் ரூம் வந்து நான் இன்கேஸ் தனியாக இங்கே உக்காந்தேன்னா எனக்கான லெக் ரூம் நல்லாவே இருக்குது. இன்கேஸ் ஆப்போசிட்டில் யாராச்சும் உக்காந்தாங்கன்னா சண்டை தான் போட்டுக்க போகிறேன் யார் காலை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கான அண்டத்தை சப்போர்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தைக்கும் சீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. சீட் எங்கேயோ இருக்குது, தை எங்கேயோ இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை உக்காரத்துக்குலாம் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். மடக்கி வச்சு லக்கேஜஸ் வேணால் இதில் கேரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கேஜ் தான் கேரி பண்ண போகிறேன்னா நீங்கள் பெட்டர் ஃபைவ் சீட்டர் ஆப்ஷனுக்கு போயிடுறது. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, செகண்ட் ரோ சீட்ஸ் அண்ட் தேர்ட் ரோ சீட்ஸ் நடுவில் ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரீடிங் லேம்ப். பெருசாக வேறு எதுவுமே இங்கே கிடைக்கல. இப்போ நம்ம இந்த கார் ஒரு டிரைவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க. இந்த காரில் நம்மளுக்கு என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர் வால் ஃபோர் சிலிண்டர் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் மற்ற பிராண்ட்ஸில் இதை விட ப்ரைஸ் அதிகமாக வர காஸ்ட்லேயே த்ரீ சிலிண்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க காஸ்ட் கட்டிங்காக. ஆனால் இங்கே சுசுக்கி அப்படி எதுவுமே பண்ணல, அதுக்கு சுசுக்கி நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவர் பார்த்தோன்னா 72 BHP அட் 6000 RPM அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்தோன்னா 98 Nm அட் 3000 RPM. இந்த காரில் என்னென்ன வேரியன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த காரில் நம்மளுக்கு ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு வேரியண்ட்டே நம்மளுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அது என்னென்னா, 5 சீட்டர் ஸ்டாண்டர்ட், 5 சீட்டர் AC அண்ட் 7 சீட்டர் ஸ்டாண்டர்ட். 5 சீட்டர் ஸ்டாண்டர்ட் வந்து பேசிக் ஆப்ஷன் மாதிரி, அதில் நம்மளுக்கு ஏசி எதுவுமே காரில் டிஃபால்ட்டாக கிடைக்காது. 7 சீட்டர் ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு ஏசி எல்லாமே டிஃபால்ட்டாக கிடைச்சிரும். இந்த காரோட மைலேஜ் பற்றி பார்த்தோன்னா, சுசுக்கி 16.1 கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஆன்ரோடு அப்ராக்ஸாக 14-15 கிடைக்கும்னு சொல்லலாம். எக்ஸ்டீரியர் பார்க்குறப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, இந்த கார் நம்மளுக்கு வீல் கேப்ஸ் எதுவுமே டீஃபால்ட்டாக கிடைக்காது. இது எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணது தான். இந்த கார் என்னை எங்கே டிசப்பாயிண்ட் பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்டேரிங்கில் சொல்லுவேன். சுசுக்கியோட கியர் பாக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், நான் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்பவே பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும் அந்த கியர்ஸ் எல்லாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து கியர் ஷிஃப்டிங் ரொம்பவே டைட்டாக இருக்குது, கியர்ஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஸ்டியரிங்கும் ரொம்பவே டைட்டாக இருக்குது. இனிஷியலாக லோ ஸ்பீட்ஸில் எப்படி நம்மளுக்கு ஸ்டியரிங் ரெஸ்பாண்ட் பண்ணுதோ, ஹை ஸ்பீட்லேயும் அதே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது வந்து என்னை கேட்டால் ஓகேன்னு தான் சொல்லுவேன். சுசுக்கி காஸ்ட் கட்டிங்கை எங்கே எங்கெல்லாம் காமிக்க முடியுமோ அங்கெல்லாம் காமிச்சிருந்தாலுமே, ஒரு முக்கியமான விஷயத்தில் சுசுக்கி காஸ்ட் கட்டிங் பண்ணவே இல்லைன்னு தான் சொல்லணும். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, பிரேக்ஸ். இந்த காரில் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு வீல்லையுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, அண்ட் பேக்கில் ரெண்டு வீல்லையுமே ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏபிஎஸ் வித் இபிடி ரெண்டுமே இதில் காரில் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட யூடர்ன் ரேடியஸ் பற்றி பார்த்தோன்னா 4.5 மீட்டர்ஸ். இப்போலாம் வந்து நார்மலாக ஹேட்ச்பேக் செடன்லேயே 4 மீட்டர்ஸ் அப்ராக்ஸாக வருது. ஸோ மினி வேனில் 4.5 மீட்டர்ஸ் ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த கார் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு அப்ராக்ஸாக 16-17 seconds ஆகுது. இப்போ இந்த காரோட ப்ரைஸ் பற்றி பார்த்தோன்னா, இந்த 7 சீட்டர் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் நம்மளுக்கு ஆன்ரோடு அப்ராக்ஸாக 5,05,000 கிட்டே வருது. இந்த காரில் இன்ஜின் நாய்ஸ் பார்த்தோன்னா கேபின்குள்ளே நல்லாவே கேட்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்ஜின் வந்து நம்மளுக்கு டிரைவர் சீட்டு கீழவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவுட் சைட் நாய்ஸும் கேபின்குள்ளே நல்லா கேட்குது. ஸோ இந்த கார் கொஞ்சம் சைலண்ட்டான கார்லாம் கிடையாது, கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது கார். இந்த கார் வாங்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுக்காக இந்த கார் வாங்க போகிறீங்க அப்படின்ற ரீசனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த காரை வந்து ஒரு டெலிவரிக்காக, அதுக்கப்புறம் இல்லாமல் பிஸ்னஸ்க்கு கூட்ஸ் கேரி பண்ணுறதுக்கு அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த கார் உங்களை நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்கேஸ் இந்த காரை நீங்கள் ஒரு மினி வேனாக, அதாவது ஸ்கூல் பசங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கம்மி. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, இன்கேஸ் இந்த காரில் பெரியவங்க யாராச்சும் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிலிட்டின்றது கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க இந்த காரில். சரி, இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கார் வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வியூஸ் ஆஃப் விஜய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.